நகர வாழ்க்கைக்கு நாம் நகர்ந்து செல்லும் நேரத்தில் இயற்கையை பாதுகாத்து நம் அடுத்த தலைமுறையின் கையில் கொடுப்பதற்கு இந்தியராக பிறந்த நம் ஒவ்வொரு குடிமகனும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ரிஷிகளும் சித்தர்களும் அமைதியாக வாழ்ந்த இயற்கையான பல இடங்களில் நம் கோவில்பட்டியில் இருக்கும் குருமலையும் ஒன்றுதான். தீர்க்க முடியாத வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய 5 தீர்த்தமாக அர்ப்பரித்து ஓடும் இயற்கையான மூலிகை தீர்த்தமும் இங்குதான் இருக்கின்றன. அவைகள் தீர்த்தமாவதும் நஞ்சாவதும் மனிதனாக பிறந்த நம் கையில்தான் இருக்கின்றன. சுற்றுலா என்ற பெயரில் இயற்கையை ரசிப்பதும் அழகுதான். அவைகளை ரசித்துவிட்டு புனிதமாக இருக்கும் அந்த இடங்களை அசுத்தப்படுத்திவிட்டு செல்கின்றோம். அவைகளை தூய்மையாக வைத்துக் கொள்வது நம் ஒவ்வொரு மனிதரின் கடமையாகும். தெம்பரானுடைய இருப்பு இடம்தான் குருமலையாகும். குருமலையில் வந்து கோடான கோடி உள்ள மூலிகை செடிகள் நிறைய இருக்குது. எல்லாத்துக்கும் அந்த காலத்தில் 150 காலத்தில் தங்கத்தவசி தம்பிரான் இங்கே வசித்ததாகவும், அந்த காலகட்டத்தில் விலங்கு மாடு மனிதர்களுக்கு கால் கை முறிவு ஏற்பட்டால் வைத்தியம் மூலம், அதாவது தங்கத்தவசி தம்பிரான் வந்து அந்த சாறு ஊறுனா ஒரு இரும்பில் ஊட்டினா கூட தங்கமாக மாறும், அதனால தான் அவர் பேர் தங்கத்தவசி தம்பிரான். அந்த அளவுக்கு மூலிகை நிறைந்த காடு தான் இந்த குருமலை காடு. இந்த காடுக்கு விசேஷமே வந்து பக்தர்கள் யார் வந்தாலும் அவர்கள் வந்து அதற்குரியான முறையில் சாமி கூட்டால் எல்லா இனத்து மக்களுக்கும் இந்த அருள் கிடைக்கும். அதுதான் இந்த மலையினுடைய சிறப்பு. அதுபோக எந்த ஒரு பரிகாரம் இருந்தாலும் சரி, ராகுக்கு இருந்தாலும் சரி, கேதுக்கு இருந்தாலும் சரி, சிவதோஷமாக இருந்தாலும் நம்மளே பரிகாரம் செய்து புனிதமடைந்து சிறப்படைந்த இட குருமலை தான் இந்த குருமலை ஆகும். குருமலையில் சுற்றியிலும் கீழே வந்து தன்னுத்து காளின்னு அம்பாள் இருக்காங்க. அந்த அதில் வந்து 5 சுனை சுரக்கும். ஒவ்வொரு சுனையிலையும் வந்து ஒவ்வொரு விதமான இந்த டேஸ்ட்டு, அதாவது அதோடைய தன்மை வந்து மாறும். ஒன்று உப்பாக இருக்கும், உப்பு புளிப்பாக இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு விதமான. இந்த தண்ணியை எடுத்து தினந்தோறும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் உடலில் இருக்கக்கூட அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வாகும். அதுபோக இந்த தண்ணி எத்தனை நாள் நீங்கள் வச்சுருந்தாலும், வருஷ கணக்கு வச்சுருந்தாலும் ஒரு நாள் புழு பூஞ்சி எதுவுமே வராது. அவ்வளவு பரிசுத்தமான காடை நம்ம வந்து பாதுகாக்கணும். எதுப்படி பாதுகாக்கணும்னா, இங்கே வரக்கூடியவங்க சாமி கும்பிட வந்திருந்தாலும் சரி, இல்லை டூரிஸ்டாக வந்திருந்தாலும் சரி, எந்த விதமான ஃபாரஸ்ட்டுக்கு தொந்தரவு இல்லாத அளவுக்கு நம்ம கொண்டு வந்த பொருள், பாட்டிலாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, காகித பையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பின்ன சன்னதிக்கு இந்த மலையும் இதை சார்ந்த மூலிகை செடியும் பாதுகாக்கணும் ஒரு எண்ணத்தில் நம்ம ஈடுபட்டால் தான் வந்து இந்த குருமலை வந்து மென்மேலும் பல ஆண்டு காலத்திற்கு இந்த மூலிகை செடியோடு நம் வாழ முடியும். இந்த மூலிகையோடைய மருந்தோடைய அருமை பிற்காலத்தில் வர 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 தான் அதோடய அருமை நமக்கு தெரிய வரும். அதனால் நான் மீண்டும் ஒரு ஆட்டம் கேட்டுக்கொள்கிறேன், இந்த மலையை பாதுகாப்போம். ஃபாரஸ்ட் ரூல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணதுனால நமக்கு எப்போவுமே நமக்கு சிறப்பு தான். நீங்கள் வரும்போது எல்லோருடைய அனுமதியோடு வாங்க, இதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. வணக்கம்.